ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 2 கொரிந்தியர் 4:6-7. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்கள் பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. பவுல் ரொம்ப அழகா ஒரு காரியத்தை சொல்றார். நாங்க எங்க போய் பிரசங்கித்தாலும் கர்த்தர் ஆத்துமாக்களை கொடுக்கிறார். நாங்க எங்க போய் இயேசுவை பற்றி பேசினாலும் தேவன் எங்களுக்கு அற்புதமான காரியங்களை செய்கிறார். ஏன்னு சொன்னா எங்களுக்கு உள்ள இருக்கிறது என்னன்னா, அது விலையில்லாத காரியங்கள் இல்ல, விலையேற பெற்ற இயேசுங்கிற வெளிச்சத்தை உள்ள வைத்திருப்பதுனால இந்த வெளிச்சமும் இந்த பொக்கிஷமும் ஜனங்களை எங்கள் பக்கம் இழுக்குதுன்னு யார் சொல்றா? ஆனா இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை நாங்க எதுல வச்சிருக்கோம்னு சொல்றாரு. நாங்க எதுல வச்சிருக்கிறோம்னா, தங்கத்தை தங்க குடத்துல வைக்கல, தங்கத்தை வெள்ளி குடத்துல வைக்கல, தங்கத்தை இரும்பு குடத்துல வைக்கல, தங்கத்தை பொக்கிஷத்தை எதுல வச்சிருக்கோம்னா, சத்தமா, மண்பாண்டத்துல வச்சிருக்கோம். இயேசு பயன்படுத்தின ஒவ்வொரு நபர்களையும் நீங்கள் வேதத்துல போய் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால், அப்போஸ்தலர் காலத்துல 1வது நூற்றாண்டுல முத எடுத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் பெரியவர்களை, பணக்காரர்களை, ரொம்ப திறமசாலிகளை, ரொம்ப படித்தவர்களெல்லாம் பயன்படுத்தல. யார பயன்படுத்தினார்னா, சாதாரண மக்கள், பலவீனம் உள்ளவர்கள், என்னாலெல்லாம் ஏதாவது செய்ய முடியுமான்னு நினைக்கிற ஆளுகளுக்குள்ளதான் கர்த்தர் எதை வைக்கிறார்னா, பொக்கிஷத்தை. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறது நம்மை பார்த்தல்ல, நமக்கு உள்ள வச்சிருக்கிற பொக்கிஷத்தை பொறுத்து. இல்லையா? சிலருக்கு எனக்கு இங்கிலீஷ் பேச வரல, சிலருக்கு தமிழ் பேச வரல, எனக்கு ஃப்ளோவா பேச தெரியாது, எனக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை தைரியமா செய்ய தெரியாது, என் வீட்டுல இவ்வளவு பிரச்சனை, என்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா இந்த காரியத்தை செஞ்சிருவேன். ஒரு காரியத்தை நல்லா கவனிங்க, கர்த்தர் பக்கம் இழுக்கிற அந்த சக்தி எதுல இருக்குன்னா, பாண்டத்துல இல்ல, உள்ள இருக்கிற பொக்கிஷத்துல. அல்லேலூயா. பலருக்கும் இன்னைக்கு என்ன பெரிய பிரச்சனைனா, அவங்களை போல எனக்கு நல்ல கைகால்கள் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, அவங்களை போல எனக்கு பணம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, அவங்களை போல எனக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருந்திருந்தா, அவங்களை போல நான் என்ன செஞ்சிருப்பேன், ஷைன் பண்ணிருப்பேனே, ஊழியம் செஞ்சிருப்பேனே. ஐயா, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், கர்த்தர் ஒரு காரியத்தை உருவாக்குறார்னா நாம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் உருவாக்குனதுல இது ரொம்ப கனமானது, இது ரொம்ப கனவீனமானது, இது ரொம்ப மேன்மையானது, இது ரொம்ப குறைவானது. ஆண்டவர் அப்படி படைச்சிட்டாரு, ஆண்டவர் அப்படி படைப்பாரம்மா? கர்த்தர் ஒரு சிருஷ்டியை உண்டாக்குறாருனா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. பக்கத்துல பா சொல்லுங்க, வேஸ்டா ஆண்டவர் எதையுமே செய்ய மாட்டாரு. சொல்லுங்க, வேஸ்டா எதையுமே செய்ய மாட்டாரு. அவர் ஒரு பாண்டத்தை உருவாக்குறார்னா அதுக்கு மேல ஏதோ ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார்னே. அப்படின்னா எங்க விஷயம் மாறுது தெரியுமா? நீங்க கனமுள்ளவர்களா, இல்ல படித்தவர்களா, ஞானமுள்ளவர்களா, அறிவுள்ளவர்களா, பணக்காரர்களா, இந்த தாளந்துகள், உலகத்தின் ஞானம் உங்களுக்கு நிறைந்திருக்கிறதாங்கிறத பொறுத்து கர்த்தர் உங்களை பயன்படுத்துறது இல்ல, அவரிடத்துல முழுமையா ஒப்பு கொடுத்திருக்கீங்களான்னு பாக்குறாரு. சிம்பிள். ஐயோ, இவரை போல எனக்கு பிரசங்கிக்க முடியலையே, இவரை போல எனக்கு பாட முடியலையே. பிரசங்கம் பண்றது ஒருத்தனை கர்த்தருக்குள்ள இழுத்துறாது, பாட்டு பாடுறது ஒருத்தனை கர்த்தருக்குள்ள இழுத்துறாது, திறமையோட எலக்வென்ட் ஸ்பீக்கிங்கோட இருக்கிறவன ஒருத்தர் கர்த்தரிடத்துல இழுத்துற முடியாது. எதுவும் இழுக்கும்னா, எந்த பாத்திரம் அவருடைய பொக்கிஷத்தை உள்வாங்கும்படி அவருடைய கரத்துல அடங்கி இருக்கோ அந்த பாத்திரத்தை பயன்படுத்துவார். இல்லையா? பக்கத்துல கையை பிடிங்க, சீக்கிரம் நல்லா பிடிச்சு முகத்தை பார்த்து சொல்லணும், இனி அது இல்லை, இனி இது இல்லை, அது இருந்திருந்தா நான் பயன்பட்டிருப்பேன், இது இருந்திருந்தா கர்த்தரனிய மேலாக்கியிருப்பாரு. கர்த்தரின் பலத்த கரத்திற்குள், அவ்வளவுதான் ரகசியம், அவ்வளவுதான் ரகசியம். பவுல் சொல்றாரு, ஐயா எங்க பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரம் தெரியுமா ஐயா? மண்பாண்டம். டப்புன்னு போயிரும் சார்,
கர்த்தர் இவ்வளவு பலமான கிரியைகளை செய்கிறார். காரணம், உள்ள இருக்கிற பொக்கிஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் நல்ல ஜெபிப்பீங்க, நல்லது. சிலர் நல்ல வேதம் படிப்பீங்க, நல்லது. சிலர் தியாலஜினா கூட இருக்கலாம், நல்லது. அப்படி வேதத்துல புளியா இருப்பீங்க, நல்ல உபவாசம் தான் எல்லாம். நீங்க ஒரு நாள் கவனிச்சு பாருங்களேன், இவ்வளவு ஜபிக்கிறனே, இவ்வளவு ஆராதிக்கிறனே, இவ்வளவு துதிக்கிறனே, இவ்வளவு வேதம் படிக்கிறனே, ஏன் என்னால கர்த்தர்கிட்ட ஒரு ஆத்மா கூட எடுத்துட்டு வர முடியல சொல்லுங்க. ஐயா சொல்லுங்கம்மா, பயங்கர ஜபம்தான். 12 மணி நேரம், 16 மணி நேரம் பயம் கவுந்தடிச்சு ஜெபம் தான் சந்தோஷம். 24 மணி நேரத்துல 10 மணி நேரம் பைபிள் வாசிப்பு தான் சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஒரே பாடல் தான், ஒரே ஆராதனை தான். சரிமா, இந்த பொக்கி இந்த சட்டிக்குள்ள எல்லா பொக்கிஷமும் அடங்கிக்கிட்டே வருது, பொக்கிஷம் நிரம்பிக்கிட்டே இருக்கு, யூஸ் ஆச்சான்னு கேட்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யூஸ் ஆகலாட்டி அது எதுக்கு? பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, யூஸ் ஆகாட்டி எதுக்கு ஜெபிக்கிறீங்க, எதுக்கு பைபிள் படிக்கிறீங்க? எனக்கு அந்த வெளிப்பாடு, இந்த வெளிப்பாடு. சிலரை பார்த்துருக்குறேன் நான். சரியா, நாங்கள் ஒரு கொடைக்கானலுக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அப்போ அவர் ஒருத்தர்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன். அவருக்கு அவ்வளவு வேத ஞானம், அதை பார்த்துட்டு எனக்கு ஆச்சரியம். என்ன ஒரு வேத ஞானம் அந்த மனுஷனுக்கு, இவ்வளவு ஆண்டவர் வெளிப்படுத்தி வச்சிருக்கிறாரு நினைச்சிட்டு இருக்கிறேன். அவருடைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தா, இது வரைக்கும் ஒருத்தரை கூட யாட்டை நடத்தினது இல்ல. இதுக்கு பேர் தெண்டம். என்னது இதுக்கு பேர்? என்ன? பயங்கர வேத புலிதான், பயங்கர ஜபந்தான். பொக்கிஷம் இந்த சட்டிக்குள்ள சேர்ந்துகிட்டே இருக்குதான். உங்க சட்டிக்குள்ள, உங்களுடைய பாண்டத்துக்குள்ள பொக்கிஷம் நிரம்பி வளைஞ்சுகிட்டே இருக்கு. ஆனா அந்த பொக்கிஷத்தினால ஒருத்தர் கூட கர்த்தரிடத்துல வந்ததா சரித்திரமே. அல்லேலூயா. நாம் அற்பமா நினைக்கிற ஒரு காரியத்தை நான் சொல்லட்டேன் உங்களுக்கு. கர்த்தர் நமக்கு சில நன்மைகளை செய்வார். என்ன செய்வாரு? அந்த நன்மைகளை நாம என்ன நினைப்போம்னா, கர்த்தர் எனக்கு செஞ்ச நன்மை. யாருக்கு செஞ்ச நன்மை? ஃபுல் ஸ்டாப். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஃபுல் ஸ்டாப். இவர் சொல்றாரு, எங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த சுவிசேஷங்கிற பொக்கிஷம் இருக்கே, அந்த வெளிச்சம் இருக்கே, அது ஜனங்களை இழுத்து கொண்டு வருகிற வல்லமை உடையது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை தீர்ந்திருக்கும். என்ன பிரச்சனை தீர்ந்திருக்கும்? யார் மாத்தினா? இயேசு மாத்திருப்பார். இவங்க உடனே ஞாயிற்றுக்கிழமை வந்து பந்தாவா எங்க? ஆமாங்க, வந்துட்டு மைக்க பிடிச்சிட்டு கர்த்தருடைய பிரதான நாமத்திற்கு என்ன ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுவித்ததற்காக அவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் கையில் ஒரு 200 ரூபா முடிஞ்சது, பாஸ்டர் ஆஃப் ஆயிடுவாரு. அதுல கீழே உட்கார்ந்து இருக்கிற ஆள் ரெண்டு பேர் கை தட்டும், மூணு பேர், இதெல்லாம் ஒரு சாட்சியா? ரெண்டு பேரு கை தட்டும், இன்னொன்னு ரெண்டு பேர் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு சாட்சியா? ஐயா, உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் கத்துத்தரேன். கர்த்தர் செய்த நன்மை இருக்கே, அது உங்களுக்கான நன்மை மாத்திரம் இல்ல, அந்த நன்மைக்குள்ள வேற ஒரு வல்லமையும் சேர்ந்து இருக்கு. என்ன வல்லமை தெரியுமா? ஜனங்களை கர்த்தர் பக்கம் இழுக்கிற ஒரு வல்லமை. அப்ப அதை எங்க பயன்படுத்தணும்னு அத சொல்லுங்க. அத வந்து இந்த சாட்சி இங்க சொல்லக்கூடாது. ஆண்டவர் என் வியாதியை குணமாக்குனாரு, என்னுடைய கடன் பிரச்சனையை மாத்தினாரு, என்னுடைய குடும்பத்தை பிரிந்திருந்த குடும்பத்தை சேர்த்தாரு. இந்த நன்மை, இந்த உள்ள இருக்கிற பொக்கிஷத்தை எங்க போய் கொடுக்கணும்னா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தெருவுல. அல்லேலூயா. இங்க இவர்களுக்கு வந்து கையை தட்டி ஹாலேலூயா கர்த்தருக்கு மகிமை. சார் வேஸ்ட், வேஸ்ட். தனக்குத்தானே கனி கொடுத்து என்ன செய்ய போறோம்? ஒண்ணும் கிடையாது. தனக்கு தானே கனி கொடுத்து வேஸ்ட்மா. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். கர்த்தர் ஒரு ஒரு முறை உங்களுடைய வாழ்க்கையில நன்மையை செய்யும் பொழுதெல்லாம் அதை நீங்க ஒரு விஷயமா நினைக்கணும். இது கர்த்தர் எனக்கு செஞ்ச நன்மை சாட்சி சொல்றேன் இல்ல, அந்த நன்மைக்குள்ள வேற ஒரு வல்லமையும் சேர்த்து தேவன் வைக்கிறார். என்ன வல்லமை தெரியுமா? ஜனங்களை தன் வசம் இழுக்கிற வல்லமை. சீஷர்கள் புறப்பட்டு போய் பரிசுத்தாவினால நிறைக்கப்பட்டு போய் பிரசங்கம் பண்ணி இயேசு கிட்ட ஜனங்களை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி
சுவிசேஷத்தை சொல்லி கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே சுவிசேஷம்னா என்னன்னே தெரியாத ஒரு கூட்ட ஜனம் இயேசு கிட்ட கொண்டு வந்துகிட்டே இருந்துச்சு. யாரு தெரியுமா? நன்மை பெற்றவர்கள். ஒரு சமாரிய ஸ்திரீ இயேசுவிடத்திலிருந்து நன்மையை பெற்ற உடனே அவளுக்கு தியாலஜி தெரியாது, பைபிள் தெரியாது, பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் ஒண்ணும் தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சது என்னன்னா, என் வாழ்க்கைய ஒருத்தர் சொன்னாரு, என் வாழ்க்கைய மாத்தி இருக்கிறாரு, இங்க ஒருத்தர் இருக்கிறாரு, வாங்க. திரள் கூட்டம், இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் பவர். ஒரு சப்பானி ஒருவனை கர்த்தரை எழுப்புறார். அடுத்த நிமிஷம் அவன் என்ன பண்றான், அவனுக்கு டாக்டர்னு தெரியாது, தியாலஜியும் தெரியாது, வேத பண்டிதனும் கிடையாது. மேல இருந்து பேதுருவை போல பிதாவினிடத்திலிருந்து வெளிப்பாடு பெற்ற மனுஷனும் தெரியும். அவனுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், என்னை ஒருத்தர் பார்த்து சொன்னாரு, எந்திரிச்சு நட, நான் நடக்கிறேன். அவர் யாருப்பா? இயேசு. வல்லமை இருக்குமா? வல்லமை இருக்கு. முதல்ல நீங்க அதை நம்பணும், நான் அதை நம்பணும். என்ன கர்த்தர் எனக்கு செய்கிற ஒரு ஒரு நன்மைக்கு பின்னாடியும், இன்னும் ஒரு வார்த்தையில் அதை சொல்லணும்னா, கர்த்தர் எனக்கு செய்கிற நன்மைகளுக்கு கொக்கி போடுற வல்லம் இருக்கு. என்ன வல்லம் இருக்கு? பக்கத்தில் பார்த்து உங்களுக்கு செஞ்சிருக்கிறார்ல ஒரு நன்மை, தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு செஞ்சிருக்கார்ல ஒரு நன்மை, அது அடுத்தவங்களுக்கு கொக்கி போடுறதுக்கான ஒரு வல்லமும் உண்டு. திடீர் உங்க பக்கத்துல உங்க நிலைமையில இருக்கிற ஒரு ஆளு உங்களை கர்த்தர் எதுல இருந்து வெடிவிச்சாரோ, அந்த நிலைமையில இருக்கிற ஒரு ஆளை பக்கத்துல வந்து பஸ்ல என்ன செய்வாரு சொல்லுங்க? அவர்கிட்ட போய் உங்களுக்கு ஞான ஸ்நானத்தினை பத்தி தெரியுமா? டாக்டரின் பேசக்கூடாது, தியாலஜி. அவன்கிட்ட சொல்ல வேண்டியது சிம்பிள் மெசேஜ். என்ன மெசேஜ்னா, சார் உங்களை போலவே நானும் கடன்ல இருந்தேன். புழுக கூடாது, உண்மையை தான் சொல்ல சொல்றேன். அது முக்கியம், புழுக சொல்லல, உண்மை. ஆண்டவர் சார் உங்களை போலவே நானும் கடன்ல இருந்தேம்மா. அப்படியா? அப்புறம் இயேசு சாமி விடுவிச்சாரு. அது வெறும் வார்த்தை மாதிரி, சாச்சி மாதிரி தெரியும், உள்ள போடுற கொக்கி அது. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க கர்த்தர் செஞ்ச நன்மை இருக்கு, அதுக்கு இன்பில்ட்டா ஒரு வல்லமை இருக்கு உள்ள, அது வெளியில தெரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு உங்களை போல வேத வசனம் எதுவும் தெரியாது பாத்தீங்களா, ஆதாரமா எப்படி காமிச்சு உங்களுக்கு அதெல்லாம் ஆண்டவர் சொல்லல. சிம்பிள் காஸ்பிள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிம்பிளா இருங்க, யதார்த்தமா இருங்க, பேதைய போல இருங்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டா, அறிவு பெருக 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 ஓவரா பெருகுச்சுனாலே ஆவியானவருடைய கிரிய டம்மு டம்முன்னு குறைஞ்சுக்கிட்டே லூசு மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்ல நான் ஜோக் கிடைக்கல, நான் அதுக்குன்னா பைபிள் படிக்க அப்படிலாம் சொல்றேன், நாளை பத்து பைபிள்லயே தான் உட்கார்ந்துருக்கிறாள். நான் என்ன சொல்றேன், யதார்த்தமா இருங்க, யதார்த்தமா இருங்க, குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுங்க. அடுத்தவங்கிட்ட சொல்லும் போது குழந்தை மாதிரி, அதுலயே மாமனாரு கில்லாடி யாரு? சரியான ஆளு. சரியா, நாங்க பங்குக்கு பெட்ரோல் பங்குக்கு எங்கேயாவது போவோம், போடற அவை வேர்த்து ஊத்தி போயிருப்பேன் தெரியும்ல, வேர்த்து ஊத்தி போய் ஏர் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இவர் போய் உன் முகத்தை பார்த்தாலே ராஜகலையா இருக்கே தம்பிம்பாரு. நான் அவரை பார்ப்பேன் இப்படி, இது என்ன பயங்கரமான ட்விஸ்டா இருக்குது, உன் முகத்தை பார்த்தா என்ன கலை தெரியுது சொல்லிட்டு என்ன சொல்லுவார், நான் தம்பி நானும் ஒரு காலத்துல இப்படி இருந்தேன் தம்பி, கர்த்தர் உன்னையும் மாத்துவார் தம்பி. அங்க டாக்டர் இல்ல, சிம்பிள் காஸ்பல். கர்த்தர் எனக்கு செய்த நன்மையை உனக்கு செய்வார், அவ்வளவுதான். அதுக்கு வல்லமை இருக்குன்னு முதல்ல விசுவாசிக்கணும். இதெல்லாம் ஒரு சாட்சி, நீ அவனாவது கேப்பானா? அந்த சாட்சி தான் இழுக்கும். இதெல்லாம் ஒரு விஷயம், அவனாவது ஏத்துப்பான, அதுதான் அது எங்க சொல்றோம்னு விஷயம் இருக்கு. பக்கத்துல பாத்துங்க, அது எங்க சொல்றோமோ அங்கதான் வேல்யூ இருக்கு. இங்க உட்காந்து இப்படி காலாட்டிட்டு இதெல்லாம் ஒரு சாட்சியா, நான் இது மாதிரி எத்தனை சாட்சி கேட்டு இது கிட்ட சொல்லி வேஸ்ட். இதை எங்க சொல்லணும்னா, சொல்ல வேண்டிய ஆளு கிட்ட போய். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பேசுற பேச்சுக்கு சொல்லுங்க, பேசுற பேச்சுக்கு மதிப்பு வர்ற இடத்துலதான் போய் பேசணும்.
தெண்டமும் வளரக்கூடாது எங்கேயாவது வந்து. எங்க மதிப்பு வரும்? ஆண்டவரே, தெரியாத ஒருத்தன், வியாதியில இருக்கிறவன், பாடுகள்ல இருக்கிறவன், போராட்டத்துல இருக்கிறவன், நொந்து போய் இருக்கிறவங்க கிட்ட போய் உங்க சாட்சிய உள்ள இருக்கிற பொக்கிஷம் என்ன செய்யணும்? அங்க அதுக்கான மதிப்பு என்ன செய்யும்? இருக்கும். நம்ம ஆண்டவரே எழுப்புதலை கொண்டு வர ஆண்டவரே வரும் வரும். ஏன்? நான் ஜெபிக்கிறேன்ல, சரி, நான் பைபிள் படிக்கிறேன்ல, சரி, நான் உபவாசி, அதனால என்ன வந்துருமா சார்? இந்த சட்டிக்குள்ள பொக்கிஷம் மட்டும்தான் சேர்ந்துகிட்டே இருக்க தவிர வெளியில தெரியவே எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? அது எப்படி காட்டலாமா சொல்லுங்க. சுவிசேஷத்தை சரியா நல்லா சொல்றீங்க, சொல்லட்டா. இவர் என்ன சொல்றாருன்னா, நாம என்ன நினைக்கிறோம்னா, இந்த சட்டி ஃபுல்லா பொக்கிஷம் நிரம்பி வந்துட்டா போதும், வந்து அந்த சட்டிக்குள்ள எட்டி பார்ப்பாங்கன்னு நினைப்பு. என்னது? இவர் வீட்டுக்குள்ள உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பாரா? இவர் வீட்டுக்குள்ள உட்காந்து பைபிள் படிச்சுக்கிட்டே இருப்பாரா? வீட்டு தேடி வந்து இவர் பொக்கிஷத்தை எட்டி பார்த்துட்டு? இல்ல, நான் சொல்லலம்மா. It doesn't work in that way. அப்படி வேலை செய்யறது இல்ல. எப்படி வேலை செய்தான்? அடுத்த வசனத்தை படிங்க, எட்டாவது வசனத்தை படிங்க பார்க்கலாம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் அடிந்து போகிறதில்லை. என்ன அர்த்தம்? எப்படி சார் பொக்கிஷம் தெரியும்னா, அவன் வந்து எட்டி பார்த்து பொக்கிஷம் தெரியறதில்ல. இந்த பொக்கிஷம் என்ன தெரியுமா செய்யுது? போய் தெருல நிக்குது. இந்த மண்பாண்ட என்ன செய்யுது? பொக்கிஷத்தை உள்ள வச்சுக்கிட்டு நல்லா ஜெபிச்சு கர்த்தருடைய வார்த்தையோட, கர்த்தருடைய வல்லமையோட, கர்த்தருடைய கிருப வரங்களோட தெருல போய் நிக்குது. நிக்கும் போது என்ன செய்யுதுன்னா, ஆப்போசிட்ல இருக்கிறவன் ஓஹோ ஏதோ இருக்குன்னு எட்டி பாக்குறது இல்ல. என்ன செய்யறானா? மொத கல்ல விட்டு சொல்லுங்க, பக்கத்துல பா சொல்லுங்க, கல்ல விட்டு எறிவான். இப்ப சட்டியில கல்ல விட்டு எரிஞ்சா என்ன ஆகும்? ஃபுல்லா உடையாது. எப்படி உடையும்? ஒரு குட்டி ஓட்ட ஒண்ணு, ஓட்ட உளுந்த உடனே தான் பாப்பேன் உள்ள என்ன இருக்கு. பக்கத்துல பாத்து சொல்லுங்க, அவன் கல்ல ஊட்டி எறிவான், இந்த பாத்திரம் உடைஞ்சுதான் பொக்கிஷம் தெரியும். உடையாம எட்டி பாக்குற சோழியே இல்லையா? அப்ப ஏன் பொக்கிஷம், இதுவரைக்கும் எனக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் ஏன் தெரியலன்னா, ஜபம் குறைவுனால அல்ல, வேத வாசிப்பு குறைவுனால அல்ல, ஆராதனை குறைவுனால அல்ல, வெளியில போய் உடையறதுக்கு மனசு இல்லாதனால. எங்க என்ன அவமானமா பேசிடுவானோ? நான் இது பொக்கிஷம் நிரம்பிக்கிட்டேதான் இருக்குமே தவிர வெளியில ஒருத்தனுக்கோ? எங்க என்ன கெட்ட வார்த்தையில ஏதோ திட்டிடுவானோ? நான் உங்களுக்கு சொல்றேன், அவன் திட்டும் போதுதான் உள்ள இருக்கிற பொக்கிஷம் தெரியும். அவன் அவமானமா படுத்தும் போதுதான் உள்ள இருக்கிற பொக்கிஷம் தெரியும். அவன் கல்ல விட்டு எரியும் போதுதான் உள்ள இருக்கிற பொக்கிஷம். This is called revival. This is how revival will be. எழுப்புதல் இப்படித்தான் இருக்கும். நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால, உட்கார்ந்து ஒரே இடத்துல உட்கார்ந்து உபவாசம் போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எழுப்புதல் வராது. இந்த எழுப்புதல் வேணும்னா உள்ள பொக்கிஷம் நிறைச்சு, ஜபத்தினால, ஸ்தோத்திரத்தினால, உபவாசத்தினால, கர்த்தருடைய வார்த்தையினால நிரம்பப்பட்ட அந்த பொக்கிஷம் தெருவுக்கு போய் உடைக்கப்படும் பொழுது உள்ள இருக்கிற பொக்கிஷம் தெரியும். It works in that way. ஒருத்தர் நம்மளை என்ன செஞ்சிட கூடாது சொல்லுங்க. அவமானமா பேசுறான், கடைசி வரைக்கும் பயன்பட முடியாது. என்ன நிந்திக்கிறான், கடைசி வரைக்கும் பயன்படவே, என் பாத்திரத்தை உடைக்க முயற்சி, கடைசி வரைக்கும் என்ன செய்ய முடியாது. ஆனா இவர் சொல்றாரு, நாங்க எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறோம் பட்டு ஒடுங்கி போல. அதுதான் என் தேவன் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம். நீ நெருக்கப்படுவே, எது நிமித்தம்? உள்ள இருக்கிற பொக்கிஷத்தின் நிமித்தம். ஆனா நீ ஒடுங்கி போக மாட்ட, நீ கலக்கம் அடைவ, ஆனாலும் மனமுறிவடைவதில்லை. நம்மளுக்கு இந்த உடைக்கப்படுகிறதற்கு ஒரு மனுஷனோ ஒரு தேவ மனுஷியோ ஒப்பு கொடுக்காவிட்டால், கடைசி வரைக்கும் அந்த பொக்கிஷம் உள்ளேயேதான் இருக்குமே தவிர வெளியில தெரியவே
அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முதல்ல உடைக்கப்படுறதுக்கு ஒப்பு கொடுங்க. நம்மளை திட்டட்டும், நம்மளை அசிங்கமா பேசட்டும், நம்மளை நல்லா அவமானப்படுத்தட்டும், சொரண இல்லாம மாறுங்க. அல்லேலூயா. அது ஒரே நாள்ல வராதுதான். நான் ஆரம்பத்துல வெளிச்சத்தின் 3 நிமிடங்கள்லாம் ஆரம்பிச்சு பேசும்போது மக்கள் திட்டுவாங்க. திட்டும் போது பயப்படுவேன். ஃபர்ஸ்ட் வந்த புதுசுல பயங்கரமா பயப்படுவேன். ஐயோ என்னடா இப்படி திட்டுறானுங்க. காலையில தூங்கி எந்திரிச்சு போனை பார்ப்பேன், போன்ல ஒரு மெசேஜ் வந்திருக்கு, நீ ஒரு அந்தி கிறிஸ்து அப்படின்னு பேர் போட்டிருப்பேன். காலையில என்னடா அது கேட்க வேண்டிய வார்த்தையா, நீ ஒரு அந்தி கிறிஸ்து போட்டிருப்பேன். சரி அது பரவாயில்ல. எங்க அம்மாவெல்லாம் பிடிச்ச என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான், பயங்கர அசிங்கம். என்னால் அதை டைஜஸ்டே பண்ண முடியோ, இனி என்னடா பண்ண பேசாம அதை விட்டுறலாம், பயங்கரமா யோசிப்பேன். தெய்வம் கொஞ்சம் கொஞ்சமா மோல் பண்ண மோல் பண்ண மோல் பண்ண மோல் பண்ண எரும மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி என்ன ஆயிப்போச்சு. இப்ப அந்த கிளப்ல யாரு கூட சேர்ந்திருக்கான, என் ஒய்ஃபும் சேர்ந்து சேர்ந்திருக்கா. அவளையும் சேர்த்து என்ன செய்றாங்க, ஆனா என்ன என்ன ஒரு நன்மை தெரியுமா, அவன் திட்ட 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 கர்த்தர் ஒரு பக்கத்துல ஆத்துமாக்களை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறார். அவன் எவ்வளவு தூரத்துக்கு உடைக்கிறானோ அவ்வளவு தூரத்தை கர்த்தர் தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அவன் எவ்வளவு தூரத்துக்கு அவமானப்படுத்துறானோ அவ்வளவு தூரத்துக்கு கர்த்தருடைய ஆவியானுடைய கிரியை பார்க்கிறேன். எவ்வளவு தூரத்துக்கு என்னை காயப்படுத்துறானோ அவ்வளவு தூரத்துக்கு இந்த வாயை வச்சு பலருடைய காயங்களை கட்ட வைக்கிறார். This is how it works. Hallelujah. நம்மளுக்கு என்ன, யாரு நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது. நம்மளுக்கு எசேக்கியா ராஜா மாதிரி நினைப்பு, என்ன என் வீட்டுக்கு வந்து என் பொக்கிஷத்தை என்ன செய்யுங்க. அந்த சோழியே இங்க கிடையாது. வாங்க சார் எங்க வீட்டுக்கு வாங்க, நாங்க எப்படி செபிக்கிறோம் பாருங்க, நாங்க எப்படி ஆராதிக்கிறோம், எப்படி வேலை செய்து தெரியுமா. இந்த பாத்திரத்துல கல்லு விழும், இந்த பாத்திரத்து மேல அவமானம் அடிக்கும், இந்த பாத்திரத்தின் மேல புயல் வரும், இந்த பாத்திரத்தை ஜனங்கள் கேவலமா பேசுவாங்க. அந்த சமயத்துல தான் உள்ள இருக்கிற பொக்கிஷமும் தெரியும். அல்லேலூயா. எவ்வளவு உடைச்சாலும் உள்ள இருக்கிற பொக்கிஷத்தை மட்டும் என்ன செய்யறாவே காட்டுறானப்பா. அங்கதான் தெரியும் உங்க ஜபத்தோட வல்லமை. சிலருடைய பாண்டம் ஜபத்தினால என்ன செஞ்சிருக்கு, நிரம்பி இருக்கம்மா. அந்த ஜபம் உள்ள இருக்குங்கிறதுக்கு எது அடையாளம் தெரியுமா, ஒருத்தன் கல்ல ஊற்றி எரியும் பொழுது கப்பு நிரப்பிக்க பாருங்க, அப்பதான் தெரியும் ஓ இது ஜபம். சிலருக்கு கர்த்தருடைய வார்த்தை மேல நல்ல பசிதாக இருக்கும், நல்ல நிறைச்சு வச்சிருப்பீங்க. அவன் கல்ல விட்டு எரியும் போதுதான் அவனுக்கு தெரியும் இதுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை வரங்கள் எல்லாம் இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு என்னை கர்த்தர் பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, உண்மையாவா உண்மையாவா. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், அதோட பேட்டர்ன் ரொம்ப சிம்பிள். ஒரு இடத்துல நிந்த அவமானம் அசிங்கம் அடிதடி போராட்டம் எல்லாம் இருக்கும், ஆனா அதே பாண்டத்தை வச்சு கர்த்தர் ஒரு கூட்டத்தை எழுப்பார். அல்லேலூயா. அப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தைரியசாலியா மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா நான் உங்களுக்கு சொல்றேன், ஏன் போய் நம்ம பப்ளிக்ல பேசுவ பத்தி பேச மாட்டோம், சிம்பிளா சொல்லுங்க பாக்கலாம். அவ்வளவுதான் சிம்பிள். அடிதடிக்கெல்லாம் போக வேண்டாம். என்ன சொல்லுவான், லைட்டா ஏதாவது அவமானப்படுத்தி விட்டுருவேன் நம்மளை. அந்த ஒரு கார் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அடிதடிக்கெல்லாம் போய் ரத்த சாட்சி அளவுக்கெல்லாம் போகவே அவ்வளவுலாம் நான் போச்சல, ரத்த சாட்சிக்கெல்லாம் போச்சல. ஒரு சிம்பிள் அவமானத்தையே உங்களால தாங்கிக்க முடியல, சகிக்க முடியல. ஆச்சு நீங்க தான் எழுப்புதலுக்கு விடிய விடிய என்ன செய்ய. இல்ல மேடம் தப்பா சொன்னா சொல்லுங்க, உண்மைதானம்மா. ஒரு சின்ன ஒரு அவமானம் எங்க, ஒரு ஒரு சர்வர்கிட்ட போய் ஒரு ஒரு ஹோட்டல்ல பாக்குறோம், ஒருத்தவங்க கிட்ட போய் கர்த்தரை பத்தி பேசுறதுக்கு லைட்ட கூச்சமா இருக்கு அப்படின்னா அங்க என்ன பிரச்சனை. நீங்க ஜெபிச்சு வேஸ்ட். பக்கத்துல பாச்சுங்க, நல்ல கையை இறுக்கி பிடிச்சுக்கோங்க. ஏக்கா நீங்க ஜெபிச்சு வேஸ்ட், நீங்க பைபிள் படிச்சு வேஸ்ட், கப 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 எல்லாம் வேஸ்ட் வேஸ்ட்.
உங்களால உங்க நண்பர்கள் கிட்டயோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ உங்களோட படிக்கிறவங்க உங்ககிட்ட வேலை செய்யறவங்க கிட்ட போய் ஏசப்பா எனக்கு இந்த நன்மையை செஞ்சாருன்னு ஏசுங்கிற ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு உனக்கு அவ்வளவு அவமானமா இருக்குதுன்னா நீ எழுப்புதல்ல என்னை கர்த்தர் வல்லமையா பயன்படுத்தும். என்னை கொண்டு ஆத்துமாக்களை இழுத்துட்டு வர எப்படி இழுப்பாரு? பவுலுக்கு வேதம் கொடுக்கிற பேர் என்ன தெரியுமா? வாயாடி. என்னது பவுலுக்கு என்ன பேரு? அங்க இருக்கிற ஜனங்கள் சொன்ன இந்த வாயாடிய எங்க இருந்துதான் பக்கத்துல கைய பிடிங்க. இந்த பேரு வீட்டுக்கு வெளியில இருக்கணும், வீட்டுக்கு உள்ள இருந்து தெண்டோம். வீட்டுக்கு உள்ள நமக்கு பேர் என்ன தெரியுமா? வாயாடி. சார் பேசுனா திறந்தா மூடவே பேச்சு கச கச கசன் பேசுற டாபிக்கே இல்லாம ஒரு மணி நேரம் என்ன செய்ய? நான் உங்களுக்கு சொல்றேன், வாயாடிங்கிற பேரு நம்ம பிள்ளைகள் எல்லாருக்கும் இருக்கணும். எங்க தெரியுமா? ஏசு தெரியுமா சார் உங்களுக்கு? ஏசுவை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவர் என்ன செஞ்சா என் வாழ்க்கையில என்ன செஞ்ச? உங்களுக்கு டாக்டரின் தியாலஜி எல்லாம் பேச சொல்லல, உங்க வாழ்க்கையில என்ன செஞ்சாலும் அத அல்லேலூயா. கர்த்தர் உங்க கையில ஒரு தாளம் தான் கொடுத்திருப்பார். என்ன தாளம் கொடுத்திருப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதாவது ஒரு நன்மை என்ன செஞ்சிருக்கோம் உங்க வாழ்க்கையில செஞ்சிருப்பார். சிலருக்கு ஆண்டவர் பத்து நன்மையை செஞ்சிருப்பாரு, சிலருக்கு அஞ்சு நன்மையை செஞ்சிருப்பாரு, சிலருக்கு ஆயிரம் நன்மையை கூட செஞ்சிருப்பாரு. ஆனா சிலருக்கு ஒரே நன்மையை தான் செஞ்சிருப்பாரு தெய்வம் வாழ்க்கையில அவங்களுடைய பார்வையில. ஆனா அந்த ஒரு நன்மை பலரையும் கர்த்தரிடத்துல இழுத்துட்டு வர்றதுக்கான வல்லமை கொண்டது. அந்த ஒத்த நன்மையும் புதைச்சு வச்சீங்கன்னு வைங்க, தொலைச்சிருவார் தெய்வம். ஆண்டவரே எனக்கு டாக்டரின்ஸ் எல்லாம் தெரியும், டாக்டரின்லாம் உனக்கு சொல்ல சொல்ல பார்த்த தம்பி, நானே நான் உனக்கு செய்த நன்மைகள் என்ன செய்யும்? சிம்பிள். சொல்ல முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்னம்மா? இந்த பாத்திரம் உடையறதுக்கு மனசு, அவமானப்படுறதுக்கு மனசு, கர்த்தரை பத்தி பேசுறதுக்கு கூச்சமா இருக்கு. ஏன் நம்மளுடைய லெவல் என்ன செஞ்சிருவோம்? அப்படிப்பட்ட ஆளுங்க இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், இன்னைக்கே ஜோம் பண்றதை நிறுத்திருங்க. பைபிள் படிக்கிறதெல்லாம் விடிய விடிய உட்கார்ந்து உங்களுக்கு இந்த ஒரு இது வராட்டி தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்க. அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதனாலதான் பைபிள் சொல்லுது, அவர் பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்போ தெளிந்த புத்தி. அல்லேலூயா. இனி வருகின்ற நாட்கள்ல இது ரொம்ப சகஜமா இருக்க போகுது, டவுட்டே வேண்டாம். நான் 2023 இருந்து இந்த காரியத்தை பத்தி பிரசங்கிச்சுட்டு வரேன், இந்த டைமும் சொல்றேன். நீ வருகின்ற நாட்கள் இப்படிப்பட்ட நாட்கள் தான். ஒரு பக்கம் நம்மளை காயப்படுத்துவாங்க, மறுபக்கம் நம்மளை வைத்து கர்த்தர் காயம் கட்டுவார். ஒரு பக்கம் நம்மளை ஜனங்கள் அவமானப்படுத்துவாங்க, ஆனா அதே ஜனங்களை இதே வாயால கர்த்தர் இழுப்பார். தயவு செஞ்சு எக்ஸிக்யூட் பண்றவங்களா மாறுங்க, பக்கத்துல கையை பிடிங்க. செயல்படுகிறவர்களா இருங்க. செயல்படுகிற பொக்கிஷத்தை வச்சுட்டு செயல்படாம இருக்க கூடாது. அல்லேலூயா. தாவீதை ஏன் ஆண்டவர் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றாரு? வனாந்திரத்துல கிட்டார் வாசிச்சுக்கிட்டே இருந்தான் அதனாலயா, இல்ல ரொம்ப உண்மையா இருந்தான் அதனாலயா, ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தான் அதனாலயா, ஆராதிச்சுக்கிட்டே இருந்தான் அதனாலயா, வேதத்தை படிச்சுக்கிட்டே தோராவை படிச்சுக்கிட்டே இருந்தாயா அதனாலயா, அத சர்ச்சுக்குள்ள இருக்கிற தேவாலயத்துக்குள்ள இருக்கிற கூடாரத்துக்குள்ள இருக்கிற ஆசாரியன் என்ன செய்யறான்? இவனை விட சூப்பரா செய்யறான். அப்புறம் ஏன் சார் தாவீதை பட்டு மட்டும் ஆண்டவர் சொல்றாரு இவன் என் இருதயத்துக்கு ரொம்ப ஏற்றவன்? ஏன்னா அடுத்து சொல்றாரு, நான் என்ன சொன்னாலும் இவன் செய்வான். தட் மேக்ஸ் தி டிஃபரன்ஸ். சார் உங்களை போற பாட்டு பாடுறவங்க 1000 பேர் இருக்கிறான், உங்களை போல ஜெபிக்கிறவன் 1000 பேர் இருக்கிறான், உங்களை போல வேதம் படிக்கிற ஆள் 1000 பேர், ஆனா வெரி ஃபியூ தி பீப்பிள் ஹூ எக்ஸிக்யூட் தி திங்ஸ் ஆஃப் காட். வெரி ஃபியூ. கர்த்தர் சொல்றவைகளை தைரியமா செய்யறதுக்கு சித்தத்தை அவருடைய இருதயத்தில் இருக்கிற காரியத்தை இந்த நடைமுறைப்படுத்துகிறதற்கு வெரி ஃபியூ. அல்லேலூயா. அதுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், உடைக்கப்படுறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. முதல்ல பயப்படக்கூடாது, பக்கத்தில் வச்சு பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். அதை ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கணும், ஆவியானவர்கிட்ட அந்த பலத்தை என்ன செய்யணும் கேட்கணும். ஒரு வசனத்தை வாசிப்போம், வாங்க. பிலிப்பியர் 1 அதிகாரம்
27வது வசனம். நான் வந்து உங்களை கண்டாலும், நான் வந்து உங்களை கண்டாலும், நான் வராமல் இருந்தாலும், நான் வராமல் இருந்தாலும், நீங்கள் ஒரே ஆவியிலே, நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று, உறுதியாய் நின்று, ஒரே ஆத்மாவிலே, ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்கான, சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி, கூட போராடி எதிர்க்கிறவர்களின் எதிர்க்கிறவர்களால், நல்ல அந்த வசனத்தை கவனிங்க, எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் ஒன்றிலும் மறுளாதிருக்கிறீர்கள், மறுளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து, உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள், நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். நீங்க ஜெபிக்கிறதுனால நல்லா கவனிக்கணும், ஜெபத்தையும் வேத வாசிப்பையும் குறைச்சு சொல்லல, நல்லா கவனிக்கணும், இதோட கருப்பொருளை மிஸ் பண்ணிட கூடாது. ஆஹா, இது ரெண்டும் கிறிஸ்தவத்தினுடைய மூச்சு. ஜெபம் மேல் மூச்சுனா வேத வாசிப்பு கீழ் மூச்சு, அப்படி சொல்லல. ஆனா அதை தாண்டி கர்த்தருடைய பிள்ளைங்கிற சுவிசேஷத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன்ங்கிறதுக்கு நான் பாத்திரவான்களா மாத்துகிற எது தெரியுமா? எது என்னை பாத்திரவான நிக்க வைக்குதுன்னா, எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறுளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரமாக மாத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை சுவிசேஷம் அறிவிக்கும் போது நம்மளை எதிர்த்து ஒரு கூட்டம் வரும்ல, அந்த கூட்டத்துக்கு முன்னாடி பயப்படாம நிற்கும் போதுதான் நீங்களும் நானும் இந்த சுவிசேஷத்தை உடையதற்கு பாத்திரவான்கள்னு பைபிள் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் அங்க நியூஸ் போட்ட உடனே நம்ம வீட்டுல அடைஞ்சிருவோம்ல. நியூஸ் சொல்லுங்க, கொரோனால சீயவன் கோங்கும் போதே நம்ம வீட்டை மூடிட்டு சொல்லுங்க. இத சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட் இல்ல. அவன் சைன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க என்ன செஞ்சிருவாங்க? ஏன் நம்ம ராஜாக்களுக்கு கீழ்படிறோம் பைபிள் சொல்லுது. என்ன குவாலிஃபிகேஷன் பைபிள் நம்மளுக்கு சொல்லுது? எதை நம்மளுடைய பாத்திரம்னு சொல்லுது? நீங்க சுவிசேஷத்தை உடையவர்கள்ங்கிறதுக்கு பாத்திரவான்கள்னா எதை கன்சிடர் பண்றாருன்னா, ஆண்டவர் எதிர்த்து வர்றவனுக்கு பயப்படாம, பயப்படாம இருக்கணும்னா என்ன பண்ணணும் சார்? நல்ல ஜிம்முக்கு போய் நல்ல ஒர்க் அவுட் பண்ணி நல்ல மசில கிசில ஏத்தி நல்ல நம்ம அதுவா பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால். Only through the Spirit of God we can sustain those situations. Hallelujah. ஸ்தேவான் அந்த பாட்டை நம்ம பாடுறோம், வேதத்துல படிக்கிறோம். அந்த மனுஷனை கல்ல கொண்டு எரியும் பொழுது வேதம் சொல்லுது, அவன் விசுவாசத்திலும் வல்லமையிலும் தேவ ஆவியிலும் நிறைஞ்சிருந்தான். Was full of Spirit. Hallelujah. ஒருவேளை நாம பயப்படுறோம் அப்படின்னா, நாம சுவிசேஷத்திற்கு பாத்திரவான்கள் இல்லை அப்படின்னு நான் சொல்லல, யார் சொல்றா? இதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். இயேசு கூடயே 3.5 வருஷம் சுத்தினது யாருன்னா, பேதுரு. யாரு? இப்ப பேதுருவோட பேர் என்ன? வெளியில இருக்கிற ஜனங்களுக்கு தெரிஞ்ச பேர் என்னன்னா, இவர் இயேசுவனுடைய சொல்லுங்க சீஷன். இவரை எங்க அட்ரஸ் பண்ணாலும் என்ன அட்ரஸ் பண்ணுவாங்க? இவர் இயேசுவினுடைய சீஷன், சீஷன், சீஷன் அட்ரஸ் பண்ணாங்க தான். ஆனா ஒரு அக்கா வந்து ஜோலியை முடிச்சிருச்சு, அற்புதம் செய்யும் போது பேதுரு ரொம்ப அழகா சொன்னார். அவருடைய கடல்ல நடக்கும் போது எப்படி சார் நடந்தீங்க? அவருடைய சீஷன். ஐயா இந்த மரித்தவன லாசர் உயிரோட எழுப்பு, அந்த தெய்வத்தோடைய சீஷன் தான் யாரு? நானே. ஒரு அக்கா குடத்தை வச்சுக்கிட்டு சாத்துறதுக்கு கேக்குது, நீங்க அவரோட சீசன? நான் யாருன்னே தெரியாதுங்க எனக்கு. அவர அந்த மனுஷனுக்கு எனக்கு சம்மதமே, சபிக்கவும் தொடங்கினான். அப்ப எங்க தெரியுமா நான் கர்த்தருடைய சீசன்ங்கிற பாத்திரவான் அந்த அந்த நேம் டேகோடைய வேல்யூ எங்க தெரியுமா இருக்கு? பயப்படாம இருக்கும்போது. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நன்மை செஞ்சு அதை சொல்றேன், அவர் எனக்கு என் வாழ்க்கையில கடன் பிரச்சனை மாத்திர, நான் உங்களுக்கு சொல்றேன், பயப்படாம நிக்கும் போதுதான் நான் அவருடைய சீஷன் தெரியும். பேசும்போது ஏங்கிறதே பட்டு 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 பட்டுன்னு அடிக்குது. எங்க நான் பயப்படாம நிக்கிறேனோ அங்கதான் யாருடைய சீஷன் தெரியுது? இவர் இயேசுவனுடைய சீஷன். எதை வச்சு சார் சொல்றீங்க? பயப்படாம அவருடைய சுவிசேஷத்துக்காக என்ன செய்றாங்க?
அல்லேலூயா. கர்த்தர் அந்த பலத்தை நமக்கு கொடுக்கட்டும். ராமேன் சொல்லுங்களேன். அடுத்த வசனத்தை வாசிங்க, 28. நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும், நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியா இருக்கிறது. இதுவும் தேவனுடைய செயலே, இதுவும் தேவனுடைய செயலே. அடுத்தது, ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசத்திற்கு மாத்திரம், விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம் சொல்லல, வேணும்னா நீங்க பாடுகளை எடுத்துக்கிட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம் சொல்லல, உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. சிலர் என்ன நினைக்கிறோம்னா, இயேசுவை விசுவாசிச்சா மட்டும் போதும்னு. இந்த வசனம் அவ்வளவு தெளிவா நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுது. என்ன? விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவரோடு கூட பாடுபடுகிறதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கு. சிலர் அப்படியே நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையை காத்துக்கிறேன், ஐயா நான் உங்களுக்கு சொல்றேன், நாம பரலோகத்துக்கு போயிடலாம், டவுட்டே வேண்டாம், நீங்க பரலோகத்துக்கு நிச்சயமா போயிருவீங்க, ஆனா உங்களால ஒரு ஆத்மாவை கூட மேல எடுத்துட்டு வரவே. அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி இருந்த காலங்கள் வேற. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, நீங்க விசுவாசிச்சுட்டு வேணும்னா அப்படியே கர்த்தர் இடத்துல போயிடலாம். இந்த வரப்போற காலத்துல என்ன சேலஞ்ச் தெரியுமா? விசுவாசத்துல நிக்கிறதே சொல்லுங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க விசுவாசத்துல நல்ல ஸ்ட்ராங்கா நின்றுட்டு சுமூகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறது ஈஸியா இருந்திருக்கலாம். இப்ப இருக்கிற சூழ்நிலைய சொல்றேன், நீங்களும் உங்க பிள்ளைகளும் நானும் என் பிள்ளையும் என் மனைவி என் குடும்பம் எல்லாம் விசுவாசத்துல நிக்கிறதே பெரிய. அல்லேலூயா. பாடே எதுக்கு வருதுன்னா, விசுவாசத்துக்கு தானே. ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு தானே பாடே வருது. ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு தானே எனக்கு போராட்டமே. அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். பாடுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய பலத்தினால உண்டாகிறது, சகிக்கவே முடியாது. இப்ப நம்ம பேதுருவை பத்தி இவ்வளவு பேசணும், இந்த மனுஷன் எப்படி மறுதளிச்சாரு எல்லாம் செஞ்சாரு. இதே பேதுரு தான் தான் எப்படி சாகணும்னு கேட்டு வாங்கி செத்தாராம். யாரு சார்? இப்படி கிராஸ்ல அடிக்காதீங்க, இதுல என் குருநாதர் செத்து இருக்கிறாரு, என்னைய தலைகில கவுத்தி போட்டு என்ன செய்ய. அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய பாண்டம் உடையாத வரைக்கும் உள்ள இருக்கிற பொக்கிஷம் வெளியில தெரியவே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க உடைக்கப்படுறது நல்லது. சொல்லுங்க, உடைக்கப்படுறது நல்லது. உங்களுக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் அப்பதான் தெரியும். கண்ணீர் வடிக்கிறீங்களா? ரொம்ப நல்லது. அப்பதான் உள்ள இருக்கிற பொக்கிஷம். நான் அடிக்கடி டிஜிஎஸ் ஐயாவை நினைச்சு வியக்கிறது உண்டு. அந்த மனுஷனுக்கு ஹார்ட் ஃபெயிலியரு, லங்கு ஃபெயிலியரு, ஈரலு, லிவர், குடலு, கிழல் எல்லாம் என்னாச்சு? ஃபெயிலியரு. கால் ரெண்டும் நடக்க முடியாமல் ஆகிப்போச்சு. வீல் சேரில் தான் என்ன செஞ்சுட்டு வர்றாங்க. ஆனால் அவர் ஜெபிக்கும் போது பலரும் வீல் சேர்லேருந்து என்ன செய்கிறாங்க? அல்லேலூயா. அவர் சொல்லுவார், ஒரு 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 இன்டர்வியூ பார்த்தேன். இன்டர்வியூவில் அவர் சொல்கிறாரு, ஈரல் நல்லா இருக்கும்போது, குடல் நல்லா இருக்கும்போது, லங்ஸ் நல்லா இருக்கும்போது, ஹார்ட் நல்லா இருக்கும்போது, கண் நல்லா தெரியும் போது, கால் நல்லா ஓடும் போது விசுவாசத்தை பற்றி பேசுறது ரொம்ப சொல்லுங்க ஈஸி. உன் குடல் அழுகி, உன் லங்ஸ் போய், மூச்சுட முடியாமல் இருக்கும் போது, டியூபை போட்டு படுக்க வச்சிருக்கும் போது, ஹார்ட் துடிக்கிறதுக்கு யோசிச்சு யோசிச்சு துடிக்கும் போது, ரெண்டு காலும் முடமாயி, ஒருத்தனை அசிங்கமாக உன்னை ஒரு 4 பேருக்கு முன்னாடி இப்படி வீல் சேரில் வச்சுட்டு தூக்கிட்டு போகும்போது விசுவாசத்தில் நான் கர்த்தருடைய புள்ளன்னு சொல்கிற பாரு அங்கே இருக்கு அப்படின்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளை கர்த்தர் பலருக்கும் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். இனிமே உங்க சூழ்நிலைய ஒரு நாளும் பார்க்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து உங்க சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. நான் உடைக்கப்படுறது பிறருடைய நன்மைக்காக,
அவங்களை கர்த்தர் பக்கம் இழுக்கிறதுக்காக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த கடைசி வார்த்தையை மட்டும் தயவு செஞ்சு உங்க இருதயத்துல ஆணி அடிச்சாப்ல கூட வச்சுட்டு போங்க. என்ன வார்த்தை? என் இயேசுவை விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவரோடு கூட பாடுபடுகிறதற்கும் எனக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? நீ நல்ல ஜெபிங்க, நல்ல கர்த்தருடைய வார்த்தையினால நிறைக்கப்படுங்க, கர்த்தருடைய கிருபை வரங்களை வாஞ்சிங்க, அவருடைய வல்லமையினால நிறைக்கப்படுங்க. அடுத்த ஒன்று நீங்கள் கூட கேட்கணும் என்னன்னா, உம்முடைய சுவிசேஷத்துக்கு சாட்சியாய் நிற்கிறதற்கு கர்த்தர் தைரியத்தை தார். அல்லேலூயா. என்னைய தைரியப்படுத்தாத ஜெபம் வேஸ்ட்டு, என்னைய தைரியப்படுத்தாத கர்த்தருடைய வசனம் வேஸ்ட்டு, என்னைய தைரியப்படுத்தாத கர்த்தருடைய வல்லமை வேஸ்ட்டு. என்னுடைய ஜெபம் என்னை தைரியம் உள்ளவனாக மாற்றணும், என்னுடைய வேத வாசிப்பு என்னை தைரியம் உள்ளவனாக மாற்றணும். கர்த்தர் ஏன் கூட நடக்கிறாருங்கிறதுக்கு ஒரு பெரிய சாட்சியே, நான் தைரியம் உள்ளவனாக என்ன செய்கிறேன். சிங்க கெபிக்குள்ளே போனாலும் எனக்கு பயம் இல்லை. ஏன்? ஏன் கர்த்தர் என்னோடு கூட. இப்போ தானியலோட ஜெபத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கா இல்லையா சொல்லுங்கள். ஒருத்தன் விடிய விடிய ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கான். யாரு? தானியல். மூணு நேரம் ஜோம் பண்ணுறாரு. சிங்கக்கபில போபோ நான் வரமாட்டேன் நின்றுட்டு தான் இருக்க. ராஜா என்ன எதுக்குடா ஜோம் பண்ணு கேப்பானா இல்லையா? கேப்பானா இல்லையாம்மா? இவர் மூணு வேளை ஜோம் பண்ணுறாரு. யாரு? தானியல். காலை, மதியம், மாலை, மூணு வேளையும் பயங்கர ஜபம். அதுவும் எப்படி பயங்கர கொழுப்பு மிகுந்த ஜபம். சன்னலை திறந்து வச்சுட்டு என்ன செய்யறாரு? பயங்கரமான ஜபம், தீ ஜபம். இப்ப இவ்வளவு ஜபிச்சு விட்டு சிங்கக்கபில உள்ள தூக்கி போடும் போது நான் வரமாட்டேங்க எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னா ராஜாவே சொல்லுவான், ஏன் ஜெபிக்கிறடை சும்மா இருந்திருக்கான். அப்ப நான் ஜெபிச்சதுக்கு எது அடையாளம் தெரியுமா? கெபிக்குள்ள தைரியமா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்துல நான் பிரியமா இருந்தேங்கிறதுக்கு அடையாளம் எது தெரியுமா? சூளைக்குள்ள இருக்கிறது. அதுக்கு பயப்படக்கூடாது. அதுக்கு பயப்படுறோம்னா ஜெபம் டூப்ளிகேட் அர்த்தம். அதுக்கு பயப்படுறோம்னா வசனம் உள்ள இல்லைன்னு அர்த்தம். வசனம் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு, வசனம் உள்ள போவே. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, சீக்கிரம். நீங்க எல்லாரும் முன்னாடி 10 மணி நேரம் ஜோம் பண்றீங்க, கேளுங்க. சீக்கிரம் எல்லாரும் முன்னாடி 10 மணி நேரம் ஜோம் பண்றீங்க, ஆனா தைரியம் மட்டும் இல்லாட்டி இந்த ஜபம் என்ன ஜபம்? அந்த ஜபம் அப்ப ஏற்றுக்கவே, அந்த ஜபம் எனக்கு கிரிய செய்யவே இல்லைன்னு அர்த்தம். சில இடத்துல ரொம்ப ரொம்ப மோசமான தவறான உபதேசங்கள் இருக்கிற சபைக்கு நான் போறதுக்கு நேரிடும். அந்த நேரத்தில் என்னை அறியாமே வயிறு என்ன சரி ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு மாதிரி தான் உட்கார்ந்துருப்பாங்க. எந்த நேரத்திலையும் நம்மளை கள்ள கொண்டு என்ன செய்வாங்க? அப்படித்தான் நம்ம பேசுற பிரசங்க வேற அப்படி இருக்கா? ஆனா அதுக்கு முத நாளோ ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து கர்த்தருடைய வல்லமைக்காக ஜெபிச்சு தெய்வமே நம்முடைய கிருபை இல்லாம போக முடியாது ஆண்டவரேன்ட்டு போனா அங்க போன ஒண்ணுமே நம்மளுக்கு அந்த பயத்தோட ஒரு துளி கூட என்ன செய்யாது. அப்ப ஜபம் என்ன செய்யுது? பக்கத்துல பார்த்து கிரிய செய்யாத ஜபம் இருக்கு. இது வந்து தண்ணியில விட்ட வேட்டு மாதிரி. அது பெரிய அணுகுண்டாவே இருந்தாலும் புசுதான். அல்லேலூயா. இந்த பாத்திரத்துக்குள்ள கர்த்தருடைய பொக்கிஷம் இருக்கு, இந்த பாத்திரத்துக்குள்ள கர்த்தருடைய நன்மை இருக்கு, பலரையும் இழுக்கக்கூட வல்லமை அதுக்குள்ள இருக்கு.